ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட், அதாவது வெக்டர் பெருக்கத்தினுடைய வடிவ கணித விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டால், ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படிங்கிற ரெண்டு வெக்டரை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தை எடுத்துக்கணும், ஒரு பேரலோகிராம். தட் இஸ் ஓஏசிபி ஒரு பேரலோகிராம் வித் ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர் அண்ட் ஓபி வெக்டர்னா பி வெக்டர். ஓகேயா? இப்போது ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ரெண்டும் வந்து ஏ வெக்டர் பி வெக்டருங்கிற ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ், பூஜ்ஜியமற்ற வெக்டர்கள். இது ரெண்டு பேர் எந்த தளத்தில் இருக்காங்க? ஒரே தளத்தில். அதாவது ஒரு இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த ஒரு பேரலோகிராமோட அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ரெண்டுமே வந்து ஒரு பேரலோகிராமோட ரெண்டு சைட்ஸ்னா அது ரெண்டும் வந்து ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இப்போ உங்களுக்கு யூனிட் நார்மல் இங்கே வரைஞ்சிருக்கு. இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா, ரைட்டா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அது என்ன அப்படின்னு கேட்டால், லுக் அட் திஸ் ட்ரையாங்கிள். இப்போ பியிலேருந்து என்ன செய்யணும்? ஓஏக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும், ரைட்டா? ஸோ ட்ரா என்ன வரையணும்? ட்ரா பிஎல் பெர்பெண்டிகுலர் டு ஓஏ. இப்போ இது ஒரு செங்கோணம் முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஎல் நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? சைன் தீட்டா அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் பிஎல், அதாவது பிஎல்லோட லென்த்து டிவைடட் பை இதனுடைய ஹைபாட்டினியூஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஓபி. அதாவது ஓபி, ஆக்சுவலாக ஓபிங்கிறது என்ன? பி வெக்டரோட மாடுலஸ். இப்போ அது எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா, அதாவது பிஎல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு போட்டுக்கலாம். இப்போ இதை க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎல் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக வாட் இஸ் பிஎல்? பிஎல்ங்கிறது இந்த பேரலோகிராமில் நான் ஓஏவை பேஸாக அடிப்பக்கமாக எடுத்துக்கிட்டால் இந்த பிஎல் வந்து அந்த இணைகரத்தினுடைய பேரலோகிராமோட ஹைட், அதாவது உயரம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஎல்ங்கிறது இந்த இணைகரத்தினுடைய ஹைட் ஆகும். எப்போ? ஓஏவாக நான் பேஸாக எடுக்கும்போது. இப்போது நம்ம இந்த ஏ கிராஸ் பியோட ஃபார்முலா போடலாம். ஸோ வாட் அபவுட் ஏ கிராஸ் பி? வெக்டர் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு தெரியும். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம மாடுலஸ், மாடுலஸ் யாருக்கு போடுறது? இப்போ வெக்டருக்கு போடுறோம். அப்போது இந்த பக்கம் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு வரும், அந்த பக்கம் மாடுலஸ் ஆஃப் ஏ எப்போவுமே ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான். சைன் தீட்டா, சைன் தீட்டாவும் ப்ளஸ் தான். ஏன் ஏன்னு கேட்டால் நம்ம தீட்டா எதில் இருக்குது? தீட்டா பிலாங்ஸ் டு ஜீரோ டு ஃபைவ், ஃபஸ்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் ரெண்டு குவாட்ரன்ட்லேயும் சைன் தீட்டா வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதனால நோ ப்ராப்ளம், அது அப்படியே வந்துடும். அப்போ இந்த மாடுலஸ் யாருக்குன்னு கேட்டால் என் கேப்புக்கு தான். இந்த என் கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் நார்மல், அதனுடைய மாடுலஸ் வேல்யூ வந்து ஒன், அதனால் நம்ம அது எழுதுறதில்ல. இப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டாவுக்கு பதிலாக நான் பிஎல்னு போடுறேன். ஸோ திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு பிஎல் அப்படின்னு நான் செய்யலாம், போடலாம், கரெக்டாக? இப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் ஏனா என்ன? அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னா இந்த ஓஏவோட நீளம், கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஓஏ இன்ட்டு இந்த பிஎல். ஸோ இது வந்து என்னதுன்னா பேஸ் இன்ட்டு ஹைட், புரியுதா? அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டால் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்
அதாவது இணைகரத்தினுடைய பரப்பளவு area of the parallelogram having a vector and b vector as adjacent sides correcta அதாவது a வெக்டரையும் b வெக்டரையும் அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தினுடைய பரப்பளவு இது புரியதா இப்போ அப்ப a வெக்டர் b னா அர்த்தம் என்ன அப்ப a வெக்டர் b க்கு என்ன அர்த்தம்னா இது வெக்டர் ஏரியா கரெக்ட்டா சோ திஸ் இஸ் कॉल्ड as வெக்டர் ஏரியா ஏனா இது வெக்டர் தானே இது மாடுலஸ் போட்டா அது நம்பர் வேல்யூ அதனால அது உண்மையாவே ஏரியா ஆஃப் தி பாரலோகிராம் சொல்லலாம் ஆனா a cross b மாடுலஸ் போடாம சொல்லும்போது இது வந்து இது ஒரு வெக்டர் அப்ப இது வந்து வெக்டர் ஏரியா கரெக்ட்டா இது வந்து வெக்டர் ஏரியா இதனுடைய மேக்னிட்யூட் எஸ் இது ஒரு வெக்டர் இதனுடைய வெக்டர் ஏரியா வித் மேக்னிட்யூட் வெக்டர் ஏரியா வித் மேக்னிட்யூட் இதனுடைய மேக்னிட்யூட்னா அளவு அதாவது என்ன தெரியும்ல நமக்கு ஏரியா ஆஃப் தி பாரலோகிராம் மேக்னிட்யூட் இஸ் as the area of the parallelogram as the area of the parallelogram with a vector and b vector as adjacent sides correct as adjacent sides சரி அப்ப a cross b ங்கறது வெக்டர்னு சொல்லிட்டோம் அதனுடைய மாடுலஸ் பத்தி சொல்லிட்டோம் மேக்னிட்யூட் சொல்லிட்டோம் டைரக்ஷன் சொல்லணும்ல this direction with direction இதோட டைரக்ஷன் என்ன அத அலாங் வந்து m cap அதாவது that will be perpendicular to the perpendicular to the plane containing vector a and vector b correct with direction along n cap அதாவது direction perpendicular to the plane containing perpendicular to the plane containing a vector and b vector ஓகேயா இப்போ இதவே நம்ம என்ன செய்யலாம் அப்படினு கேட்டா இப்போ ஒரு ட்ரையாங்கிள நீங்க பார்க்கலாம் இப்போ இதே இதே பாரலோகிராம் எடுத்துக்கங்க இது வெக்டர் ஏ ன்னு சொன்னோம் இது வெக்டர் பி ன்னு சொன்னோமா இது பாரலோகிராம் தானே அப்போ இணைகரம் தானே அப்ப இது பி வெக்டர்னா இதுவும் பி வெக்டர் தான் இப்போ நான் அந்த டயகனல் வரையறேன் இப்போ நான் மூலை விட்டத்தை வரையிட்டேன் இது வந்து o a c b இப்போ இந்த ட்ரையாங்கிள பாருங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள பாத்தீங்கன்னா இதனுடைய ஏரியா எவ்வளவு இருக்கும் பாரலோகிராம் உடைய ஏரியால பாதி இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சோ ட்ரையாங்கிள் o a c இன் பரப்பு அதாவது ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் o a c எவ்வளவு இருக்கும்னா தட் இஸ் half into modulus of a cross b புரியதா half into modulus of a cross b னா அதே a cross b ய அட்ஜசன்ட் சைஸா வச்சிருக்கிற பாரலோகிராம் ஏரியால பாதி ஓகே நம்ம சின்ன கிளாஸ்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம் எப்பவுமே பாரலோகிராம்ல ஒவ்வொரு டயகனலும் ஒரு பாரலோகிராம் என்ன செய்யும் ஈக்குவல் ஏரியாவை பிரிக்கும் ரெண்டு போஷனா பிரிக்கும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் தட் இஸ் எவ்ரி டயகனல் will divide பாரலோகிராம் into டூ காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டும் வந்து என்ன சொல்கிறது சர்வசம முக்கோணங்கள் அவங்களுடைய பரப்பளவுகள் சமம் அதனால இந்த ஃபுல் பேரலோகிராம் ஏரியாவில் இது வந்து பாதி புரியுதா ஓகே பை